எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நிறைய பேர் தந்தை பெரியார்னு சொன்னாலே கடவுள் மறுப்பு, பிராமண எதிர்ப்பு என்ற இரண்டு விஷயங்கள் மட்டுமே மேலே தூக்கி பேசுகிறாங்க. ஆனால் அவர் இந்த இரண்டை விட பல்வேறு சமூக பிரச்சனைகளை குறித்து ஆய்வு நிகழ்த்தி ஒரு பாமரனையும் அறிவுரை செய்ய வேண்டும் என்று தன் கடைசி மூச்சு உள்ளவரை களம் கண்டு போராடியவர் தான் தந்தை பெரியார். ஒடுக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு அந்த சமூகம் தானாகவே மேலிருந்து வருவதற்கு அவசியமான தத்துவங்களையும் கொள்கைகளையும் நம்மிடையே விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். எல்லாரும் பாரதி கண்ட புதுமை பெண் பற்றி தான் பேசுகிறோம், யாரும் பெரியார் கண்ட புதுமை பெண் பற்றி பேசுகிறதில்லை. பெரியார் எழுதின பெண் ஏன் அடிமையானால் புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 10 தலைப்பு இருக்குது. அதில் முதலாவதாக கற்பு, இந்த தலைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க தலைப்புக்கு போகலாம். முதல்ல கற்பு என்ற வார்த்தையை பகுப்பதமாக்கி அதாவது பிரித்து பார்த்தா அதோட வேர்ச்சொல் கல் என்பதிலிருந்து தான் வருது. அதாவது படிப்பு எப்படி படியிலிருந்து வந்ததோ அதே மாதிரி கற்பு கல்லிருந்து வருது. கொன்றை வேந்தனில் ஔவை சொல்கிற கற்பெனப்படுவது சுற்றிறம்பான்மை என்கிற வாக்கியப்படி பார்த்தா கற்பு என்பது சொல் தவறாமை, அதாவது நாணயம் சத்தியம் ஒப்பந்ததற்கு விரோதம் இல்லாமல் அப்படின்ற கருத்துக்கள் கொண்டதாக தான் இருக்குது. கற்பு பெண்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது என்பதற்கு தக்க ஆதாரம் கிடைக்காவிட்டாலும் அழிவில்லாதது உறுதியுடையது என்கிற பொருளே கிடைக்குது. அழிவில்லாதது இந்த வார்த்தையை இன்னும் ஆழமாக பொருத்தி பார்த்தா சுத்தம், அதாவது கெடாதது மாசற்றது அப்படின்னு தான் பொருள்படுத்திக்கணும். இதே ஆங்கிலத்தில் சுத்தத்தையும் கெடாததையும் பார்த்தோம்னா கேஸ்டிட்டி வெர்ஜினிட்டி என்ற பொருள். இந்த வேர்டோட மீனிங் வச்சு பார்த்தா இது ஆணுக்கென்றோ பெண்ணுக்கென்றோ சொல்லாமல் பொதுவாக மனித சமூகத்திற்கே, அதாவது எவ்வித ஆண் பெண் புணர்ச்சி சம்பந்தமே சிறிதும் இல்லாத பரிசுத்த தன்மையை குறிப்பிடுறாங்க. ஸோ கற்பு பெண்களுக்கு மட்டுமானது இல்லை. அப்புறம் ஒரு ஆணோ பெண்ணோ ஃபஸ்ட் டைம் புணரும் போது அங்கே வெர்ஜினிட்டி போயிடுது. ஆனால் கற்பு என்ற சொல்ல ஆரிய பாஷையில் பார்க்கும்போது மட்டும் அடிமை என்ற கருத்து நுழைக்கப்படுது. இது பெரியாரோட அபிப்பிராயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய பாஷையில் பதிவிரதா அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. பதினா ஹஸ்பண்ட், அதாவது பதியை கடவுளாக கொண்டவள், பதிக்கு அடிமையாக இருப்பதையே விரதமாக கொண்டவள், பதியை தவிர வேறு யாரையும் கருதாதவள் என பொருள். பதி இல்லாத போது, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத போது அட்ராக்டிவாக ட்ரெஸ் கூட போடக்கூடாது, அவர் செத்துட்டா இவங்களும் செத்துடணும். அது மட்டும் இல்லாமல் பதி என்ற வார்த்தைக்கு அதிகார எஜமான் தலைவன் என்கின்ற பொருளும் இருப்பதனால அடிமைத்தன்மையை வெளிப்படையாக வெளிப்படுத்துது. இருந்தாலும் மனைவிக்கும் தலைவி நாயகி அப்படின்ற பொருள் குறிக்கப்பட்டிருந்தாலும் அது காதல் காமம் இது போன்ற இடங்களில் மட்டுமே சமத்துவ பொருள் கொண்ட நாயகர் நாயகி தலைவர் தலைவி என்ற வார்த்தையை உபயோகித்துவிட்டு கற்பு என்ற நிலை வரும்போது மட்டும் பெண்களுக்கு மட்டுமே சம்பந்தப்படுத்தி பதியை கடவுளாக கொள்ள வேண்டும் என்ற கருத்துடையதாக இருக்குது. இதில் திருவள்ளுவருமே வாழ்க்கை துணலம் என்ற அதிகாரத்தில் சிறைகாக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை அப்படின்ற குரலில், அதாவது பெண்களை காவல் வைத்து பெண்களோட கற்பை காவல் வைத்து காப்பதில் பயன் என்ன, அவங்க கற்பை அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. துணை நலனில் ரெண்டு பேரை பற்றியும் தான் சொல்லணும். ஆனால் பெண்ணுக்கு மட்டும் கற்பு இருப்பதாக புகுத்தப்பட்டிருக்கு. அப்படி அவர் ஆணாக இல்லாமல் பெண்ணாக இருந்திருந்தால் இப்படியாப்பட்ட கருத்தை எழுதியிருப்பாரா அப்படின்னு பெரியார் திருவள்ளுவரை நினச்சி வருத்தப்படுறார். இப்போ விஷயம் என்னென்னா இது போன்ற நூல்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆண்களால் எழுதப்பட்டதுனால பெண்களுக்கு இம்மாதிரியான விதிகள் புகுத்தப்பட்டிருக்கு. இதனாலையும் பெண்களை விட ஆண்கள் செல்வம் வருவாய் உடல் வலிவு கொண்டவர்களாக ஆக்கப்பட்டு விட்டதாலும் பெண்கள் அடிமையாவதற்கும் ஆண்கள் கற்பு என்பது தங்களுக்கு இல்லைன்னு நினைப்பதற்கும் ரீசனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் கற்புடையவர்கள் என்று குறிக்க நமது பாஷையில் தனி வார்த்தைகளை காணாமல் மறைவிட்டு கிடப்பதற்கு காரணம் ஆண்களின் ஆதிக்கமே தவிர வேறில்லை அப்படின்னு சொல்கிறாரு. மற்றும் சில சமூகங்களில் பர்தா என்றும் கோஷா என்றும் திரை என்றும், அதாவது பெண்கள் அறைக்குள் இருக்க வேண்டியவர்கள் என்றும், மேலும் அவங்க முகத்தை மூடிக்கொண்டு வெளியில் போக வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண் எத்தனை பெண்களை வேணுமானாலும் மணக்கலாம், ஆனால் பெண் ஒரு ஆணுக்கு மேல் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது. ஏன், அவங்க புருஷன் இல்லாதப்போ அட்ராக்டிவாக ட்ரெஸ் கூட போடக்கூடாது. மனைவி கணவருக்கு ஆக்கி கொட்டவும் அவனுக்கான மற்ற சேவைகளை செய்தும் அவனின் இச்சைக்கு இணங்கி இருக்க வேண்டும். மேலும் பெண்கள் தங்களுக்கென எதுவும் கேட்கக்கூடாது. இப்படியாகப்பட்ட காட்டு மிராண்டித்தனம் வேரூன்றி விட்டது. இந்த மாதிரி நிலையெல்லாம் வெறும் சட்டத்தாலும் மதத்தாலும் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெண் சமூகம் இதை ஒப்புக்கொண்டு இதற்கு ஆதரவாக இருக்கிறதால தான் இது உரம் பெற்று ஆரோக்கியமாக வளர்ந்து வருகிறது. இது எப்படின்னா, எப்படி தாழ்த்தப்பட்டோர் இத்தனை வருட பழக்கங்களால் தாங்கள் தாழ்ந்தோர் என்று தாமாகவே கீழ்ப்படியவும்
ஒடுங்கவும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றனரோ அதுபோலவே பெண்களும் இதனை ஏற்றுக்கொண்டு வளர்க்கின்றனர். ஸோ உண்மையாகவே பெண் விடுதலை வேண்டும் அப்படின்னா பிறப்பால் சட்டமகுப்பும் கற்பு முறை ஒழிந்து எல்லா பிறப்புக்கும் சமத்துவமான கற்பு முறை ஏற்பட வேண்டும். அந்த கற்புக்காக லவ் அப்படின்னு எதுவுமே இல்லாத இடத்துல வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற நிர்பந்த கல்யாணங்கள் ஒழிய வேண்டும். எனவே கொடுமைகள் நீங்கிய இடத்தில் மட்டுமே மக்கள் உண்மை கற்பை, இயற்கை கற்பை, சுதந்திர கற்பை காணலாமே ஒழிய கட்டாயத்தாலும் ஒரு பிறப்புக்கு ஒரு நீதியாலும் வலிமை கொண்டவன் வலிமையற்ற நோக்கி எழுதி வைத்த தர்மத்தாலும் ஒருபோதும் காண முடியாது என்பதுடன் அடிமை கற்பையும் நிர்பந்த கற்பையும் தான் காணலாம். அது மட்டும் இல்லாமல் இம்மாதிரியான கொடுமையை விட வெறுக்கத்தக்க காரியம் மனித சமூகத்தில் வேறொன்று இருப்பதாக என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு முடிக்கிறாரு தந்தை பெரியார். தந்தை பெரியார் பெண் விடுதலை குறித்து பேசிய ஒரு ஆடியோ இணைப்பு இந்த வீடியோவோட கடைசியில் வருது, அதை மறக்காமல் கேளுங்க. இந்த புத்தகத்தை பற்றி எல்லாத்துக்கும் நான் சொல்லணும், தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவேற்றினேன். நீங்களும் இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரியணும், இந்த புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நீங்கள்லாம் சுதந்திரமான பிராணி ஆகணும், சுத்தம் போல நடக்கக்கூடிய உரிமை வேணும், உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு சக்தி வேணும். இன்னொருத்தன் வீட்டில் போட்டு பூட்டுறது போல அடிமைத்தனம் வேற இல்லை. ஆம்பளைக்கு என்ன கேடு, அவன் எப்படியோ போறோம், அதை பற்றி நமக்கு என்ன கவலை? ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தப்பு இல்லையே, அவன் சோறு தின்னாலும் சரி வேற என்ன தின்னாலும் சரி அதனால ஒண்ணும் தப்பு இல்லைன்னுட்டாங்களே. ஆனால் இப்ப அவனை பற்றி நாம கவனிக்க வேண்டியது இல்லை. அவனை திருத்த வேணும்னா நானும் துணிய வேணும்.